ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நாம் இந்த காலை தியானத்திலே ஒரு வசனத்தை தியானிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6:11 வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாய ஓபேத்யோதோமின் வீட்டிலே 3 மாதமளவும் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. இந்த வசனம் நாம் அடிக்கடி பேசுகிற தியானிக்கிற வசனம்தான். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கவனிப்போம். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருந்தது. இந்த 3 மாதமளவும் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 6:11 எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ஒரு மிகவும் ஆசீர்வாதமான, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சேலஞ்சான ஒரு வார்த்தை. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? பாருங்கள், பாலை யூதாவிலே கிபியாவின் மேட்டிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அமினதாபின் வீட்டில் இருந்தபோது இந்த ஆசீர்வாதம் அங்கே இருந்ததாக சொல்லப்படவில்லை. பல வருடங்கள் கிட்டத்தட்ட உடன்படிக்கை பெட்டி எப்போ பிடிபட்டு போயிற்று? ஏலியின் காலத்தில் பிடிபட்டு போயிற்று. அதன் பின்பு கிட்டத்தட்ட 40 வருடம் கர்த்தருடைய ஜனத்திற்கு ராஜாவாக சவுல் இருந்திருக்கிறான். சவுலின் சொந்த ஊர் கிபியா. அந்த கிபியா பக்கத்தில் தான் பால யூதா. அவன் கர்த்தருடைய பெட்டியை பெட்டி அவன் கவலைப்படவும் இல்லை. இவ்வளத்துக்கும் இந்த அமினதாபின் வீட்டிலே அந்த பெட்டி போகும் பொழுது அவன் தன்னுடைய மூத்த குமாரனை அந்த பெட்டிக்கு பணிவிடை செய்யும்படியாக பிரதிஷ்டை பண்ணுகிறான். தூபம் காட்டுகிறது பிரதிஷ்டை பண்ணுகிறான். யோசித்து பாருங்க. ஆனா அவன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்ததாக சொல்லப்படவில்லை. இப்போ அந்த பெட்டி தேவனுடைய ஸ்தானத்திற்கு, அதாவது எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தாவீது திட்டம் பண்ணுகிறான். தாவீது திட்டம் பண்ணி எருசலேமுக்கு அந்த பெட்டியை கொண்டு வருகிறதற்கு ஏறக்குறைய 30,000 பேரை கூட்டிக் கொண்டு அந்த பெட்டியை கொண்டு வர போகிறான். அமினதாபின் வீட்டிலிருந்து அந்த பெட்டி ஒரு புது ரதத்திலே ஏற்றிக்கொண்டு வருகிறார்கள். வருகிற வழியிலே நல்ல தாரை இதப்பட்டெல்லாம் முழங்கி தேவதாறு விருட்சத்தினாலே செய்யப்பட்ட வாத்திய கருவிகளை வாசித்து கொண்டாடி கொண்டு ஆடி பாடிக்கொண்டு வருகிறார்கள். நம்ம ஊரில் சப்பரம் போகும் பார்த்தீங்களா, அதில் தாரை தப்பட்டை முழங்கிட்டு ஒரே கும்மாளம் கூத்தாட்டம் போடுவோம். இதை மாதிரி தான் அன்றைக்கு நடந்திருக்கு. இவர்கள் விக்கிரகத்துக்கு முன்பாக அந்த மகிழ்ச்சியாக இருக்கார். இவர்கள் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆனால் அங்கே சில பிரமாணங்கள் மீறப்பட்டதை தாவீதும் கவனிக்கவில்லை. தாவீது அதை கவனிக்க மறந்தானா அல்லது தெரியவில்லையா என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது ஆசாரியர்களுக்கு தான் தெரியும். இப்போ தான் பெட்டி எங்கேயோ இருக்குது, பிற ஆசாரியர்களுக்கு என்ன வேலை? பெட்டியை எங்கேயோ வச்சுட்டு ஆசாரியர்கள் வந்து மக்களுக்கு டீச் பண்ண முடியாது. ஸோ வேதம் மறக்கப்பட்டது, பிரமாணங்கள் மறக்கப்பட்டது, கர்த்தருக்கு பிரியமா எப்படி ஜீவிக்கிறது என்பது மறக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுலின் 40 வருஷத்தில் பல வருட காலங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாததே செய்து கிருபையை இழந்து கடைசி தாவீதை வேட்டையாடுகிறதுக்கே நேரத்தை செலவழிச்சான. ஒழிய கர்த்தருடைய பெட்டியை தேடலை, கர்த்தருடைய சமூகத்தை தேடலை. இங்கே தாவீது அந்த பெட்டியை கொண்டு வரும்பொழுது புது ரதத்தில் ஏற்றினான். ஆனால் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பெட்டி ஆசாரிகளுடைய கோகாத்தின் புத்திரருடைய தோளிலே சுமக்கப்பட வேண்டும். பெட்டி தோளிலே சுமக்கப்பட வேண்டும். நீ ஆசாரிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தோளில் ஒரு ரத்தனக்கல், இந்த ஒரு தோளில் ஒரு ரத்தனக்கல், 2 ரத்தனக்கல்லையும் முத்திர வெட்டாக ஒரு கோத்திரத்து 6 கோத்திரத்தினுடைய பெயர் இந்த ரத்தனக்கல்லையும் இன்னொரு 6 கோத்திரத்தினுடைய கல் இந்த ரத்தன கோமேத கல்லையும் வெட்டப்பட்டிருக்கும். அது எது கிடையாதுன்னா 12 கோத்திரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். 12 கோத்திரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, உடன்படிக்கை பெட்டியும் ஆசாரியனுடைய தோளிலே சுமக்கப்பட வேண்டும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது? 10 கற்பனைகள்,
மன்னா வைக்கும் பொற்பாத்திரம், ஆரோனின் துளிர்த்த கோல், இந்த மூன்றும் இருக்குது. இது எதற்கு அடையாளம் என்று நமக்கு தெரியும். கட்டளை வந்து தேவனுடைய வார்த்தை, வெளிச்சமாக இருக்கிற வார்த்தை. மன்னா வைக்கிற பொற்பாத்திரம், நீ என் கட்டளையின்படி நடந்தால் உன்னை போஷிக்கிற, உன்னை காப்பாற்றுகிற, உன்னை உடுத்து வைக்கிற, உன் தேவைகளை, உன்னுடைய ஆல் ப்ரொவிஷன்ஸ், எல்லா தேவைகளுக்கும் நானே பொறுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது, ஆரோனின் துருத்தக்கோள், நான் அழைத்து அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரனை உங்களுக்கு நியாயாதிபதியாக வைத்திருக்கிறேன், அவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. இதுதான் அடையாளம். அந்த பெட்டியை தோளிலே சுமக்க வேண்டியவர்கள் கத்திற்கு ஸ்தோத்திரம், புது ரதத்தில் ஏற்றினார்கள். தெரியல, பிரமாணம் தெரியல. ஏன் பிரமாணம் தெரியல? பல வருடங்களாய் அதை குறித்து அவர்கள் சிரத்தை எடுக்கவில்லை, சிந்திக்கவும் இல்லை, பெட்டியை பற்றி கவலையும் படவில்லை. நியாயப்பிரமாணத்தை பற்றியும் கவலைப்படலை, வேத பிரமாணத்தை பற்றி கவலைப்படலை, உடன்படிக்கை பெட்டியை பற்றியும் கவலைப்படலை. ஆகையினாலே அவர்களுக்கு வந்து இடம். விசுவாச மக்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கிறதிலும் வேதத்தை தியானிக்கிறதிலும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிறதிலும் வேதத்தை தியானிக்கிறதிலும் நீ கவனமாக இல்லாவிட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வரப்பண்ணுகிறதான இந்த பெட்டி, நீங்கள் சரியாய் தேவனை ஆராதிக்கிற முறைமையின்படி ஆராதிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்றால், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரக்கூடிய நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும், உங்களுக்கு கிடைக்காம போயிடும். கொஞ்சம் யோசிப்போமா? நாம் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். அது இன்பமானாலும் துன்பமானாலும், அது வனாந்திர வாழ்க்கையானாலும் செழிப்பான நேரமாயிருந்தாலும், எப்பேற்பட்ட காலத்திலும் நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளவும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியவும், அந்த பிரமாணங்களை ஆராய்ச்சி செய்யவும். இன்றைக்கு அநேக நாட்கள் சில விசுவாச மக்கள் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, பைபிள் வாசிப்பு ஜெபம் விட்டாச்சு, ஆலயத்துக்கு வர்றதில்லை. சில பேர் அந்த அந்த பண்டிகை நாட்களுக்கு மட்டும்தான் வந்திருப்போம். பண்டிகை நாட்கள் வந்தால் தான் சர்ச்சைக்கு போகணுங்கிற எண்ணம் வரும். உங்களுக்கு நான் கண்டிப்போடும் எச்சரிப்போடும் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் என்னை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, நெடுநாளாய் நீங்கள் கர்த்தரை தேடாமலும் ஜெபிக்காமலும் வேத உபதேசத்தை கேட்காமலும் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் ஆலயத்துக்கு வராமலும் மறந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆத்திரத்துக்கு ஆலயத்தை தேடும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என் வார்த்தையை கவனியுங்கள். இன்றைக்கு நாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, அநேக நாட்கள் உடன்படிக்கை பெட்டி மறந்து போனார்கள், 50-60 வருடத்துக்கு மேலாக, 40 வருடம், முதிர் வயது வரை சாலமோன் இருந்தான், சாமுவேல் இருந்தான், முதிர் வயது வரை அவன் பெட்டியை தேடலப்பா, கொண்டு வர முடியலை, பாலயுதால தான் இருந்துச்சு. 40 வருஷம் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுற சவுல் ராஜாவாக இருந்தான், ஆனால் பெட்டியை கொண்டு வர முடியலை. ஆண்டவரே, நாங்களும் அப்படி இராதபடி நாங்கள் முழு இருதயத்தோடும் உம்மை தேடவும், முழு பயத்தோடும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், உம்மை உம்முடைய கற்பனைகளை சுமந்து கொள்கிறவர்களாக நாங்கள் உண்மையாக எங்களை அர்ப்பணிக்கவும் கிருபைத்தார். நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்திருடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளெஸ் யூ.